ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மசி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயின் ரிலீவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயின் ரிலீஃப்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸில் மூணு ட்ரக்ஸோடைய டிஃப்ரென்ஷியேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ட்ரக் அப்படின்னா இபுப்ரோஃபென், அசிடமினோஃபென் அண்ட் தென் நெப்ராக்சன். இந்த மூணு ட்ரக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இபுப்ரோஃபென் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெயின் ரிலீவருக்காக யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் இன்ஃப்ளமேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏதாச்சும் வலி இருந்தது அப்படின்னா அதுக்காக இந்த இபுப்ரோஃபென் ட்ரக்கை கொடுப்பாங்க. அண்ட் தென் இன்ஃப்ளமேஷன் ஸ்வெல்லிங் இது ஏதாச்சும் இருந்தது, எங்கேயாச்சும் வீக்கிறது இருந்தது அப்படின்னா அது ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் கொடுப்பாங்க. இந்த மோஸ்ட்லி இந்த ரூமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் கேசஸ்லையும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இபுப்ரோஃபென் ட்ரக்கை வந்து நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இதை நம்ம எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். இந்த இபுப்ரோஃபென் ட்ரக்கை வந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடுமோ, நம்மளுடைய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய லைனிங்ஸ், ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் எல்லாமே வந்துட்டு டேமேஜ் பண்ணும். அதனால் இந்த ட்ரக்கை வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். அந்த நம்ம எடுத்துக்கும் பொழுது ஒழுங்காக எடுத்துக்கலனாலையும் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் வந்துட்டு அது வந்துட்டு டேமேஜாக காஸ் பண்ணும். அதனால் இந்த ட்ரக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இதனோட லிமிடேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இபுப்ரோஃபென் ட்ரக்கை நம்ம எடுத்துக்கிட்ட உடனே அதனோட ஆக்ஷனை அது சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் நெப்ராக்சினை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ட்ரக் வந்துட்டு ரொம்ப நாளாக இருக்காது, ரொம்ப நாளாக இதனோட ஆக்ஷனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது, ரொம்ப டைம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் அசிடமினோஃபென்னுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெயின் ரிலீவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் தான். ஃபீவர் இது ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்காகவும் இந்த அசிடமினோஃபென் ட்ரக்கை வந்துட்டு கொடுப்பாங்க. இது இதனோட ஆக்ஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபயரட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிபயரட்டிக் எஃபெக்ட்னா அதுதான் ஃபீவர். நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஃபீவரை ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, ஸோ அதுக்காக ஃபீவரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக் தான் வந்துட்டு இந்த அசிடமினோஃபென். இபுப்ரோஃபென் மாதிரி பெயினுக்கு பெயின் ரிலீவருக்காகவும் இந்த ட்ரக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ட்ரக் வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணாது அப்படின்னே சொல்லலாம். இந்த ட்ரக்கையுமே நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக லாங் பீரியடாக நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லிவரை இது வந்துட்டு டேமேஜ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் ஃபைனலி நெப்ராக்சன். நெப்ராக்சன் ட்ரக்குமே வந்துட்டு இபுப்ரோஃபென் மாதிரி தான் பெயின் ரிலீவருக்காக யூஸ் பண்ணுவாங்க, இன்ஃப்ளமேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதனோட லிமிடேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்துட்டு நம்மளோட பாடியில் இருக்கும். அண்ட் தென் இதனோட ஆக்ஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இபுப்ரோஃபென் மாதிரியே தான் சீக்கிரமாக என்னோடய ஆக்ஷனை பண்ண போயிடும். ஆனால் இபுப்ரோஃபென் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்காது, உடனே உடனே வந்துட்டு எக்ஸ்பீரியட் ஆகிடும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது, லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு இருக்கும். இதனோட ரிஸ்க்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இபுப்ரோஃபென் மாதிரி தான், நம்ம ஒழுங்காக எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுடைய ஸ்டொமக்கோடைய லைனிங்கை வந்துட்டு இது வந்துட்டு டேமேஜ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டுமே வந்துட்டு இது டேமேஜ் பண்ணுது. அதனால் இந்த ரெண்டு ட்ரக்குமே, அதாவது இபுப்ரோஃபென் போத் அண்ட் தென் நெப்ராக்சன், இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்துட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். அவ்வளோதான் என்னைக்கான வீடியோ முடிஞ்சது. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.